Hi, in the video, we will talk about sarbu verham, that is relative velocity. That is the term. That is the term. That is the term. That is the term. சரி இப்ப நீங்க பஸ்ல வந்து ஒரு கண்ணாடிக்கு பக்கத்துல இருக்கீங்க சைடு விண்டோ சீட்ல இருக்கீங்க இப்போ சோ இப்ப இந்த பஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஆனா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சில நேரம் டவுட் வரும் சில நேரம் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் என்ன நடக்க போகுது நீங்க ஓய்வுல இருக்கிற மாதிரியும் அந்த வெளியில இருக்கிற அந்த உண்மையான அந்த கடைகள் தாவரங்கள் என்னவா இருந்தாலும் பின்னோக்கி போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து உருவாகும் ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா சார்பு வேகம் இதுக்கான கன்செப்ட் பற்றி தான் பார்க்க போறோம் மீனா மாதிரி தோன்றுதுன்றதை பற்றியும் பார்த்துடலாம் சரி இந்த சார்பு வேகம் என்னென்னு பார்க்கறதுக்கு முதல் எங்களுக்கு முக்கியமா சில சில நோட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஒரு வேகம் அதாவது வேகம்னு சொல்லப்படுறது என்னது ஒரு காவிக்கணியம் பருமனும் இருக்க போது திசையும் இருக்க போகுது சரி இந்த வேகத்தை அளக்கும் போது நாங்க என்ன செய்வோம்னா ஒரு மாற்றேற்று சட்டத்தை வச்சுதான் இந்த வேகத்தை அளக்க போறோம் அதாவது நம்ம ஒரு வேகம் அளக்குறோம்னா ஒன்று சார்பாகத்தான் மற்றதை அளக்கலாம் சரி உதாரணமா ஈஸியா சொல்றேன்டா இப்ப இடப்பெயர்ச்சியும் ஒரு காவிக்கணியம் எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்ப இந்த இடப்பெயர்ச்சி அளக்க போறீங்கன்னா என்ன செய்ய போறோம் ஒரு இடத்துல இருந்துதான் இன்னொரு இடத்துக்கான இடப்பெயர்ச்சி அளப்போம் அதாவது ஒரு இடத்தை நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் சரி இத இன்னும் விளக்கமா சொல்றேன்டா இப்ப வந்து நான் கண்டிக்கு போகணும்னு இருப்போம் சரியா கண்டியில இருந்து கொழும்புக்கான இடப்பெயர்ச்சி சும்மா சாதாரணமா நீங்க கேட்கலாது கொழும்பின்குரிய இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்கலாது காரணம் என்ன ஒன்று சார்பாகத்தான் அதாவது ஒன்று வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம் மற்றதை அளக்க போறோம் அதாவது ஒப்பிட்டு தான் அளக்க போறோம் ஒன்றிலிருந்து அதாவது கண்டியிலிருந்து கொழும்புக்கான இடப்பெயர்ச்சி என்ன இல்லாட்டி கண்டியிலிருந்து ஜப்னாக்கான இடப்பெயர்ச்சி என்ன சோ அதாவது ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு ஒரு இடத்தை ஒப்பிட்டு வச்சுக்கொண்டு ஒன்று பொருள் ஒரு இடத்தை ஒரு புள்ளி ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் என்ன செய்ய போறோம் அதை வச்சு மற்றதை ஒப்பிட்டு கொள்ளலாம் ஸோ அவ்வாறான பொருட்களை தான் என்ன சொல்ல போறோம் மாட்டேற்று சட்டம் அதாவது ஒரு வேகத்தை அளக்கும் போது என்ன வேகம்னு நீங்க பார்க்கணும்னா ஒரு மாட்டேற்று சட்டம் இருக்கணும் அதாவது இப்ப உதாரணமா பார்ப்போம்னா இப்ப இந்த கண்டியிலேருந்து கொழும்பு மட்டுமான இடப்பெயர்ச்சிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இந்த கண்டியில இருக்கிறது கொழும்புல இருக்கான இடப்பெயர்ச்சி தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம் கொழும்பிற்கான இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம்னு வைப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கண்டிலே இருக்கிற ஒரு நாள் வந்து இடப்பெயர்ச்சி என்னவா இருக்க போகுது பூச்சியமா இருக்க போகுது அதாவது அந்த இடத்துல வந்து அந்த கணியம் என்னவா இருக்கணும் பூச்சியம்னு எடுத்துக்கொள்ளுவோம் சோ அதே மாதிரி தான் என்ன சொல்ல போறோம்னா இப்ப வந்து சார்பு வேகத்துல ஒன்று சார்பாக தான் மற்றதுண்ட வேகத்தை அளக்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதன் சார்பாக அளக்குறோமோ அதை நாங்க என்ன சொல்ல போறோம்னா மாட்டேற்று சட்டம் சொல்ல போறோம் அதோட முக்கியமான விஷயம் என்னதுன்னா அந்த பொருள் ஓய்வுல இருக்கிற மாதிரி கருதி கொள்ள போறோம் சரி இப்ப நாங்க சாதாரணமாவே கதைக்கிற இதுக்கு பார்ப்போம் இப்ப உதாரணமா இப்ப பஸ் வந்து 130 கிலோமீட்டர் பவர் வேகத்துல போயிட்டு இருக்குது இல்லாட்டி பிளேன் ஒன்று வேகத்துல போகுதுன்னு சாதாரணமா சொல்றோம் சரி இதுல வந்து நாங்க ஒன்றுமே ஒப்பிட்டு கதைக்கவே இல்லையே அதுல கவனம் பாருங்க இப்படி ஏன் நாங்க அதை ஒப்பிட்டு கதைக்கலன்னு பாத்தீங்கன்னா அதை என்ன செய்யறோம்னா புவி சார்பாக சொல்றோம் அதாவது புவி ஓய்வுல இருந்தால் அந்த பிளேன் 390 கிலோமீட்டர் பவர்ல போகுது சரி இல்லாட்டி பஸ் வந்து 50 கிலோமீட்டர் அவர்ல போகுதுன்னு வச்சோம்னா அப்படி சொல்றாங்கடா என்ன மீனிங்கா இருக்க போகுது புவி ஓய்வுல இருந்தா 50 கிலோமீட்டர் பவர்ல அந்த பஸ் போகுது உண்மையிலே யோசிச்சு பாருங்க புவி ஓய்வுல இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லவே இல்லை என்னது புவி வந்து தன்னை தானே சுற்ற போகுது அதே மாதிரி என்ன நடக்க போகுது சூரியனை சுற்ற போகுது அதெல்லாம் பெரிய கதை அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா குழப்பிடும் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது உங்களுக்கு பேசிக் ஆனவங்க இருக்கும் புவி ஓய்வுலேயே இல்லை ஆனா என்ன செய்திருக்கோம் புவி ஓய்வுல இருந்தால்தான் என்ன நடக்க போகுது அந்த பஸ் வந்து அந்த வேகத்துல போகுதா சொல்ல போறோம் அதாவது நாங்க சொல்ற வழக்கமையா நாங்க கதைக்கிற கதையில அதாவது ஒன்றிட வேகத்தை சொல்றோம்னா அது எதன் சார்பாக ஒன்று சார்பாக ஒப்பிட்டுதான் சொல்றோம் அது எது புவி சார்பாக ஒப்பிட்டு சொல்ல போறோம் அதாவது புவிய மாட்டேற்று சட்டம் அதுலதான் மாட்டேற்று சட்டம் இந்த டேர்ம் வந்து யூஸ் ஆக போகுது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ஸோ இந்த மாட்டேற்று சட்டம் கட்டாயமா இருக்க போகுது எந்த வேகத்தால் இருந்தீங்கன்னாலும் ஒரு மாட்டேற்று சட்டம் இருக்க போகுது அதை வந்து நாங்க என்ன செய்வோம்னா ஒரு குறியீடு மூலமும் குறிச்சு கொள்வோம் உதாரணமா புவி சார்பாக ஒரு பஸ் வந்து 100 கிலோமீட்டர் அவர்ல போகுதுன்னா நாங்க எவ்வாறு அதை குறிச்சு கொள்வோம் பாத்தீங்கன்னா வீண்டு குறிச்சுக்கணும் இது வந்து வெலோசிட்டிக்காக வீண்டு குறிச்சுக்கொள்றோம் சரி இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்டா ஏர்த் சார்பாக அதாவது புவி சார்பாக பஸ்ஸினுடைய வீண்டு குறிப்போம் சோ இப்ப புவி சார்பாக பஸ்ஸினுடைய வேகம் இது எவ்வாறு குறிச்சிருக்கோம்
சில பேர் இந்த காமா போட மாட்டாங்க, சில பேர் இடைவெளி விட மாட்டாங்க. அதை நீங்கள் வந்து ஒரே மாதிரி எழுதி பழகிங்கிற சரி விரும்பின மாதிரி எழுதி கொள்ளுங்க. அதாவது இந்த வெலோசிட்டி பியினுடைய பர்கம் எது சார்பாக, இந்த புவி சார்பாக. ஸோ இப்போ நான் சொன்ன ஞாபகம் இருக்கணும், நாங்கள் பேகம்னு சொன்னாலும் கட்டாயமாக ஒன்று சார்பாக தான் மற்றதை அளக்க போகிறோம். சரி, இப்போ இதை வந்து இன்னும் ஒருக்கா ஈஸியாக ஒன்று சொல்லணும்டா. இப்போ ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க வைப்போம், இப்போ ஏ பின்னு ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னு வைப்போம். சரி, இதுலேருந்து நாங்க ஒரு சமன்பாடு கொண்டு போக போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த கன்செப்ட் சொல்ல போறோம். அதுக்கு முதல் சமன்பாடுகிட்ட சொல்லிடுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, ஏனுடைய பேகம் பி சார்பாக. இது வந்து எவ்வாறு இருக்குமா, மைனஸ் பியினுடைய பேகம் ஏ சார்பாக. இதுல இன்னொரு கன்செப்டை நான் சொல்லிடுறேன். இப்போ மைனஸ் போற நாங்கள் என்ன மீன் பண்ண போறோம்டா, திசை மாறப்போகுது. காரணம் என்னன்னா, இந்த வி வந்து பார்த்தீங்கன்னா மாறாது, டைமர் ரெண்டு பக்கமும் சமனாக இருக்க போகுது. ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம்னா, இப்போ உதாரணமாக இது வந்து வலது பக்கமாக போச்சுண்டா, இந்த ஏ சார்பாக பியினுடைய பக்கம் இடது பக்கமாக இருக்குமா. இதை வந்து ஈஸியான ஒரு கன்செப்டை ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ உதாரணமாக பார்ப்போம். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட நிற்கிறீங்கன்னு இருப்போம். சரி, இப்போ நான் வந்து அதை கறி காட்டுறேன். சரி, இதுதான் நீங்கள் இருப்போம். சரி, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். சரி, இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க வைப்போம், நீங்கள் வந்து இதில் ஓய்வுலேயே இருக்கிறீங்க வைப்போம். சரி, இப்போ நீங்கள் இதில் ஓய்வில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ அவர் வந்து உங்களை விலத்தி பி பேகத்தோடு ஓடுறாங்க வைப்போம். சரி, இப்போ என்ன செய்யிருக்கேன், நீங்கள் இந்த இடத்துலையே நிற்கிறீங்க, கிரவுண்டில் நடுவுக்க நிற்கிறீங்க. சரி, டக்குன்னு ஒரு டீச்சர் வந்துட்டாங்க, என்ன செய்ய போகிறேன், இந்த ஃப்ரெண்ட் வந்து பி பேகத்தோடு உங்களை விலத்தி ஓடுறாங்க வைப்போம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், இதற்கு வந்து எனக்கு வந்து ஏன்னு வைப்போம், அவருக்கு வந்து பீன்னு வைப்போம். சரி, இப்போ இது என்ன பேகம், இவருடைய பேகம் என்னவா இருக்க போகுது, வி பி எது சார்பாக நான் இருந்திருக்கேன், இவர் சார்பாக ஏ சார்பாக. இப்போ ஏ சார்பாக இவர் ஓய்வில் தான் இருக்கிறார். ஸோ பி பேகத்தோடு அவர் போகிறான்னு எடுத்திருக்கேன். ஸோ இவர் எந்த பக்கமாக பேகம் இருக்க போகுது, இந்த பக்கமாக இருக்க போகுது. சரி, இப்போ நீங்கள் நான் ஊர்ல ஒரு ஆளாக இருந்தேன்டா, நீங்கள் பின்னுக்கு அவரை பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, அவர் எதிர்பக்கமாக ஊடுற மாதிரி இருக்கு. அதாவது நீங்கள் வந்து பி பேகத்தோடு போயிட்டு இருக்கிறீங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து பி பேகத்தோட நான் ஊர் ரெண்டு வைப்போம். சரி, இப்படி நான் டக்குன்னு திரும்பி பின்னுக்கு பார்த்தா என்ன நடக்கும், இல்லை தச்சலாக நீங்கள் பஸ்ஸில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா ஈஸியாக விளங்க மூத்த அனுமதி, நீங்கள் பஸ்ஸில் இருக்கிறீங்க, என்ன நடக்க போகுது, ஒரு ஆள் வந்து பஸ் வந்து பேகத்தில் போயிட்டு இருக்க போது இப்போ பின்னுக்கு இருக்கிற ஒரு புள்ளியை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைப்போம். அந்த புள்ளி என்ன நடக்க போகுது, இல்லாட்டி ஒரு ஆளை பார்க்குறீங்கன்னு வைப்போம். சரி, இந்த ஆள் என்ன நடக்க போகுது, பின்னுக்கு எதிர் திசையில் ஓடுற மாதிரி இருக்க போகிறார். அதாவது நீங்கள் ஒரு ஆள் நிற்கிற பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, என்ன நடக்க போகுது, அந்த ஆள் வந்து பின்னுக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்க போகிறார். ஸோ இப்போ இவர் சார்பாக ஏயினுடைய பேகம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், ஏ உண்மையிலே ஓடலை, எது சார்பாக இவர் ஓடாமல் இருக்கிறார், புவி சார்பாக தான் இவர் ஓடையில. ஆனால் பி சார்பாக என்ன நடக்க போகுதுண்டா, இந்த ஏ வந்து என்ன செய்ய போகிற, பின்னோக்கி ஓடுற மாதிரி தான் தெரிய போகுது. ஆகவே பார்த்தீங்க என்ன நடக்க போகுது, ஆனால் பெருமன் வந்து கட்டாயமாக சமனாக இருக்க போகுது. காரணம் என்னென்னா, ஒரு செகண்டில் இவர் 4 மீட்டர் தூரம் போயிருக்கிறான்னு வைப்போம். இப்போ இவர் வந்து பின்னுக்கு இருக்க ஏயை பார்த்தாலும் என்ன நடக்க போகுது, ஒரு செகண்டில் இவர் இருந்த இடத்துலேருந்து 4 மீட்டர் பின்னுக்கு போன மாதிரி தான் இருக்க போகுது. சரி, சில பேருக்கும் என்ன குழப்பமாக இருக்கும், இப்போ உதாரணமாக இந்த இடத்துல ஏ இருக்கிறார், இந்த இடத்துல பி இருக்கிறார். சரி, யார் இடத்துல ஒரு செகண்டில் 4 மீட்டர் இவர் போயிட்டாருன்னு வைப்போம். ஸோ இப்போ பி வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் பி என்ன நினைப்பேன், தான் இவ்வளோ நேரமும் ஓய்வில் தான் இருந்தேன், மற்றவர் தான் என்ன நடந்திருக்கார், இந்த இடத்துலேருந்து பின்னுக்கு 4 மீட்டர் போய் நிற்கிறான்னு தான் நினைப்பார். அதாவது இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், சார்பு வகம், அதாவது பி தொடர்பாக ஏ இயங்கின மாதிரி தான் அவர் யோசிக்க போகிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது என்ன சொன்னேன், பி வந்து தான் வந்து ஓய்வில் இருக்கிறான்னு தான் சொல்ல போகிறான். ஸோ இந்த இடத்துல எது மாற்றியீட்டு சட்டமாக இருக்குது, பி இருக்க போகிறார். இந்த இடத்துல எது மாற்றியீட்டு சட்டம், ஏ சார்பாக பி இயங்கி இருக்கிறார். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, கட்டாயமாக 4 மீட்டர், அதாவது 4 ms-1, ஒரு செகண்டில் 4 மீட்டர். ஸோ பெருமன் மாறல, ஆனால் என்ன நடந்திருக்கு, திசை எது திசையாக மாறியிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கான, பி சார்பாக ஈயினுடைய பேகம் எதுக்கு சமனாக இருக்கும்டா, ஏ சார்பாக பீனுடைய பேகத்தின் மைனஸ் பெருமதி, மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, திசை மாறி இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் மைனஸை சொல்கிறோம். ஸோ இவ்வளவும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும், இந்த சமன்பாடு தெரிஞ்சிருந்தாக்கான. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு முறை கடைசி ஒரே ஒரு சார்பு பேக சமன்பாடு ஒன்று பார்ப்போம், அதுவும் முக்கியமான சமன்பாடு. இந்த சமன்பாடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது பி சார்பாக ஏயினுடைய பேகம் என்னவா இருக்க போகுது, ஏ சார்பாக பியினுடைய பேகத்தின் மைனஸ் பெருமதிக்கு சமனாக இருக்க போகுது.